நெக்ஸ்ட் இஸ் டிஸ்கஸ் த டாபிக் இஸ் த கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷன்னா புவியீர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதியை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை படி பார்த்திங்கன்னா இந்த எவ்ரி பார்ட்டிகல்ஸ் இந்த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகல்ஸ் வித் எ ஃபோர்ஸ். அதாவது இந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்திங்கன்னா இன்னொரு பொருட்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது, ஈர்ப்பு விசையோடு ஈர்க்குது. ஸோ அந்த விசையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் ஃபோர்ஸ், அதாவது அந்த இரண்டு பொருட்களுக்கிடையே உள்ள விசை, திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தர் மாசஸ். அப்படின்னா அந்த இரண்டு பொருள் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த இரண்டு பொருட்களினுடைய நிறைகளினுடைய பெருக்கற்பலனிற்கு அந்த விசையானது நேர்த்தகவில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதாவது அந்த இரண்டு பொருட்களுக்கிடையே உள்ள டிஸ்டன்ஸுக்கு டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயருக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டயக்ராம் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா M1 M2 அப்படின்றது நம்ம சொன்னால் அந்த இரண்டு பொருளும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அண்டத்தில் உள்ள இரண்டு பொருட்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை இந்த பொருள் இந்த பொருள் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F1, இது இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது F2. ஸோ இந்த இரண்டு பொருட்களுக்கிடையே உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா R அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு அந்த ஃபோர்ஸ் நம்ம பார்த்தபடி த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இந்த சிம்பிள் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எம் ப்ராடக்ட் ஆஃப் இந்த மாசஸ்ன்னு சொன்னோம் பார்த்திங்களா, இதை வந்து ப்ராடக்ட் இந்த இரண்டினுடைய பெருக்கற்பலனுக்கு நான் இந்த இடையே உள்ள செயல்படும் விசையானது நேர் விதத்தில் தொடர்புடையது. அதாவது இதனுடைய மதிப்பு அதிகமானுச்சுன்னா இந்த ஃபோர்ஸினுடைய மதிப்பும் அதிகமாகும். ஸோ அடுத்த ரெண்டாவது நம்ம பார்த்தது இந்த ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதாவது இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தொலைவினுடைய இருமடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்விகிதத்தில் இருக்கும். ஸோ இந்த ரேடியஸ் இது அதிகமானுச்சுன்னா ஃபோர்ஸ் அப்படின்றது குறையும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் அதிகமானுச்சுன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மே நம்ம சேர்த்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரொபோஷனலை நம்ம எடுக்கிறதுக்காக ஜி அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு வந்து இதில் சேர்க்குறோம். ஸோ ஜி இஸ் தி யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், பொது ஈர்ப்பியல் மாறிலி அப்படின்றது. ஸோ இதனுடைய வேல்யூ இன் எஸ்ஐ யூனிட், ஸோ எஸ்ஐ யூனிட்டில் பார்த்திங்கன்னா இதனுடைய மதிப்பு அப்படின்றது 6.674 × 10⁻¹⁻ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விசி டாபிக் இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது புவி ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புவி முடுக்கம் எப்படி சொன்னால் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை மேலே விட்டுருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த பொருள் நேராக ஒரு குறிப்பிட்ட வேகத்தோடு மேலே போகும். ஸோ அப்புறம் குறிப்பிட்ட போனோடனே அந்த வேகம் குறைஞ்சி ஒரு இடத்துல சுழிப்புலியில் நிற்கும், அந்த இடத்துல எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது, திரும்பி அந்த இடத்துலேருந்து வேகமாக கீழே விழ ஆரம்பிக்கும். ஸோ விழும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய முடுக்கம், அதாவது ஆக்சிலரேஷன் அப்படின்றது படிப்படியாக அதிகரிச்சிட்டே வருது. ஸோ இந்த ஆக்சிலரேஷனை தான் நம்ம வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையால் என்ன பண்ணுதுன்னா அந்த பொருள் வந்து கீழே ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தோட ஆக்சிலரேஷனோட கீழே தரையை வந்து அடையுது. ஸோ திஸ் ஆக்சிலரேஷன் இஸ் கால்ட் ஏ கிராவிட்டி ஆக்சிலரேஷன், புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் சொல்லியிருக்கோம், த்ரோ எனி ஆப்ஜெக்ட் இன் த அப்வர்ட்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கீப்ஸ் சேஞ்சிங் அஸ் இட் ஃபால்ஸ் டவுன். ஸோ அது மேலே விட்டுருந்து ஒரு பொருள் கீழே வரும்போது அதனுடைய வெலாசிட்டியில் பார்த்திங்கன்னா மாற்றம் முடுக்கம் அப்படின்றது நடக்கும், சேஞ்ச் அப்படின்றது இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறோம். ஸோ த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி இஸ் டியூ டு எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த முடுக்கம் எதனால் ஏற்படுதுன்னா நம்ம பூமியுடைய புவியீர்ப்பு விசையால் அதனுடைய முடுக்க மாறுபாடு அப்படின்றது இங்கேயும் ஏற்படுது. ஸோ இட் இஸ் ஏ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தான் நம்ம புயிர் முடுக்கம்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஸ்மால் ஜி கூட 9.8 m/s·2, இது வந்து கான்ஸ்டன்ட் வெளி, இது மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸோ இந்த வேரியேஷன் அப்படின்னு இந்த ஜி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது, இதோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மாறும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். ஸோ ரேடியஸை பொறுத்த என்னாகனா அந்த கிராவிடேஷன் அப்படி மாறும். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா பூமியினுடைய நடுவரை கோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதாவது நடுவரை கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்குவட்டோரியல் லேனில் பார்த்திங்கன்னா அந்த ரேடியஸ் பூமியினுடைய ரேடியஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இது அதிகமானுச்சுன்னா இது குறையும். ஸோ பூமியினுடைய நடுவரை கோட்டுகளை பார்த்திங்கன்னா இந்த ஜீவனுடைய மதிப்பு அப்படின்றது கம்மியாக இருக்கும்.
இதே பார்த்திங்கன்னா துருவப்பகுதி போல் சைடில் பார்த்திங்கன்னா போலார் ரீஜியனில் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பூமியினுடைய ஆரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே ஆரம் கம்மியாக இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் மேக்ஸிமம் இன் த போலார் ரீஜியன் அண்ட் மினிமம் அட் ஏ ஈக்வட்டோரியல் ரீஜியன். அதாவது இந்த ஜீனுடைய மதிப்பாக இருந்துச்சுன்னா போலார் ரீஜியனில் துருவப்பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே போல் நடுவரை கோட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஜீனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிது ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி. ஸ்மால் ஜின்றது புயிர் முடுக்கும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஜின்றது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜியோடைய வேல்யூ. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கன்சிடர் ஏ டூ ஆப்ஜெக்ட். த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் த மாஸ் இஸ் கேபிட்டல் எம். அந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொருள் அதனுடைய நிறைய பார்த்திங்கன்னா எம்ண்டு இந்த பெரிய பொருள் மேலே இருக்குது. ஸோ அந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தொலைவை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பெரிய பொருள் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய ரேடியஸ் தான் இங்கே ஆறு அப்படின்னு சொல்லி இங்கே குறிச்சிருக்கோம். ஸோ நம்ம நியூட்டன்ஸுடைய லா ஆஃப் கிராவிடேஷன் படி நம்ம முன்னாடியே பார்த்தா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி எஃப் கோட்டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். ஸோ அது ரெண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஆர் ஸ்கொயர்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கொண்டு ஜி ஏன் ஏ கொண்டு ஜி அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன்னா அந்த பொருளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய முடுக்கம் அப்படின்றது பூமி மேலே இருக்கிறதுனால ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஏக்கு பதிலாக நம்ம ஜின்றது சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ எஃப் கொண்டு எம்ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்முக்கு பதிலாக ஏக்கு பதிலாக நம்ம ஜின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் கொண்டு எம்ஜி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுருக்கோம். ஸோ எஃப் கொண்டு எம்ஜி ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒன்று அந்த ரெண்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதும்போது எம்ஜி ஈக்குவல்ட்டு அதாவது இந்த எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணுன்னா எம்ஜி அப்படிதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எம்ஜி ஈக்குவல்ட்டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எம்மும் இந்த ஸ்மால் எம்மும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இது ஜி பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா த ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்டு கேபிட்டல் ஜி அதாவது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் நியூட்டனுடைய யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜிக்கும் இரண்டுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்.